கல்வி, சுகாதாரம், இந்த மாதிரியான துறைகள்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தினா அதுல வேலை வாய்ப்புகள் வரும். ஆனா மோடி அரசாங்கத்தின் கீழ் வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்கள் வாங்குவதற்குத்தான், இறக்குமதி செய்வதற்குத்தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவழிக்கப்படுகிறதுன்னு சொன்னா அது இங்கே எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்கும், இங்கே எப்படி உற்பத்தியை அதிகரிக்கும்? வெளிநாட்டுல தான் வந்து பண்றாங்கன்னா அங்க உற்பத்தி அதிகரிக்கும், அங்க இருக்கிற தொழிலாளிகளுக்கு வேணா கொஞ்சம் வேலை கிடைக்கலாம். ஆனா இங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டாக இருந்தாலும், உள்ளூர் வேலை வாய்ப்பாக இருந்தாலும், இந்த முறையில கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்துவது என்பது உதவாது. இந்த வேலைக்கு போகிறவர்கள் எண்ணிக்கையும் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட்டும் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னா இது எதை காட்டுகிறது? வேலை தேடி பயனில்லை என்று வேலை தேடுவதையே கைவிட்டு விட்டு லேபர் மார்க்கெட்டில் இருந்து எல்லோரும் வெளியே வருகிறார்கள் என்கிற யதார்த்தத்தை தான் இது வந்து காட்டுது. அதனால ஒட்டுமொத்தத்துல அரசாங்கத்தினுடைய இப்படி பல நடவடிக்கைகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பதிலாக கார்ப்பரேட்டுகளுடைய, தொழில் நிறுவனங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கு இட்டு செல்கிறதுங்கிறது. இந்த அரசாங்கம் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க இயலாத கையாலாகத்தனம் கொண்ட அரசாங்கம்ங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய கொள்கை அப்படி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு, இந்த அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் வருகிற தேர்தலில் இந்த அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி பிப்ரவரி 6-12 வாரத்துக்கான தலையங்கம். எங்க வேலை என்ன ஆச்சு மோடிஜி அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. 2023-24 அதாவது இந்த வருடத்திற்கான ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு, விவாதம் நடைபெற உள்ளது. இந்த பட்ஜெட்டில் அடங்கி இருக்கக்கூடிய அம்சங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது, வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும். மக்களுக்கு நேரடியாக பலன் கொடுக்கக்கூடிய பல திட்டங்களுக்கான செலவினம் இந்த பட்ஜெட்டில் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு. அதை விட மோசம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாட்டில் பற்றி எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து இந்த பட்ஜெட் வந்து மௌனம் சாதிக்கிறது. உதாரணமாக வரலாறு காணாத வேலையின்மை என்று நாம் பேசுகிறோம், அதற்கான புள்ளி விவரங்கள் இருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில வேலையின்மை என்பது மிக அதிக அளவுல இருக்கு. கடந்த 41 மாதங்களாக வேலையின்மை விகிதம் என்பது ஒரு 7% சுற்றி சுற்றி வருகிறது. பெரும்பாலான சமயங்களில் 7% விட அதிகமாக இருக்கிறது என்று CMIA என்று சொல்லக்கூடிய இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையத்தினுடைய அறிக்கைகள் சொல்லுது. குறிப்பாக நகர்ப்புற வேலையின்மை என்பது கிராமப்புற வேலையின்மையை விட அதிகமாக இருக்கிறது, 8-10% வரை அது இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப அரசினுடைய தொடர்ந்த அலட்சிய போக்கின் காரணமாக இந்த நிலைமைகள் கூடுதலாக தீவிரப்படுத்தப்படுகின்றன. கடந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வேலைக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை, அதுல வந்து ஒரு தேக்கம் என்பது இருக்கிறது. ஜனவரி 2020 பெருந்தொற்றுக்கு முந்தைய காலகட்டம். ஜனவரி 2020 வேலைக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை 41.1 கோடி. இந்த ஜனவரி 2023 பார்த்தா வேலைக்கு போகிறவர்கள் எண்ணிக்கை 40.9 கோடி, கிட்டத்தட்ட தேக்க நிலையில இருக்கு. அதே போல லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் என்று ஒரு விஷயத்தை சொல்லுவோம். வேலைக்கு போகிற வயது வரம்புக்கு உட்பட்டவர்கள், அவங்க வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கலாம் அல்லது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களாக இருக்கலாம். அந்த லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் என்பது கடந்த ஆண்டு 42.9% இருந்தது, இப்போது 39.8% குறைந்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கும் போது இயல்பாகவே மேலே சொன்ன 2 எண்ணிக்கையும் அதிகரிக்கணும். ஆனால் மக்கள் தொகை அதிகரிக்கிறது, இந்த வேலைக்கு போகிறவர்கள் எண்ணிக்கையும் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட்டும் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னா இது எதை காட்டுகிறது? வேலை தேடி பயனில்லை என்று வேலை தேடுவதையே கைவிட்டு விட்டு லேபர் மார்க்கெட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வருகிறார்கள் என்கிற யதார்த்தத்தை தான் இது வந்து காட்டுது. ஆனா அரசாங்கமும் பிரதமரும் ஜனங்க கிட்ட தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல, வேலை வாய்ப்புகள் இருக்கு,
ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலைகள் கொடுப்போம், அல்லது மத்திய அரசு நிறுவனங்களில் காலி பணியிடங்கள் 10 லட்சம் வரை இருக்கு, அதையெல்லாம் பூர்த்தி பண்ணா வேலை வாய்ப்பு வரும் அப்படின்லாம் தொடர்ச்சியாக பட்ஜெட்டுக்கு முன்னால பேசினாங்க. அப்ப ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருந்தது, பிரதமரும் அரசாங்கமும் பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்ல பிரதிபலிக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக வேலையின்மையை குறைக்கக்கூடிய திட்டங்களுக்கு நிதி என்பது வெட்டப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக ஊரக வேலை உறுதி திட்டம், அதுதான் கிராமப்புறத்துல பெரும்பாலான குடும்பங்களுக்கு வேலையை கொடுக்கிற திட்டமாக இருந்தது, அதற்கான ஒதுக்கீடு 33% அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு திருத்தப்பட்ட பட்ஜெட் இதற்கான செலவினம் என்பது 89,400 கோடி, ஆனால் இந்த பட்ஜெட்ல அதற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை என்பது 60,000 கோடி தான். அதே போல நேஷனல் லைவ்லிஹுட் மிஷன் என்று சொல்லக்கூடிய திட்டம், அந்த திட்டத்திற்கான செலவினமும் ஓரளவு குறைக்கப்பட்டிருக்கு. அதே போல ஊரக வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நல நடவடிக்கைகளுக்கான நிதி வெட்டப்பட்டிருக்கு. இப்ப நிதி வெட்டப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திட்டங்கள் மூலமாக உருவாகிற வேலை வாய்ப்புகள் குறையும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இன்னொரு உதாரணம் வந்து அங்கன்வாடி ICDS, அதுல வந்து கிட்டத்தட்ட 2.4 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் காலி பணியிடங்கள் இருக்கு. இப்ப வேலையின்மை காரணமாக இதையெல்லாம் வந்து நிரப்பணும்னு சொன்னா இயல்பாகவே அதற்கான ஒதுக்கீடுங்கிறது இந்த பட்ஜெட்ல அதிகப்படுத்தப்பட்டிருக்கணும். ஆனா கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட அதே தொகை தான் இந்த ஆண்டும் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா இந்த காலி பணியிடங்களை நிரப்புகிற நோக்கம் இந்த அரசுக்கு இல்லை அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். மற்ற பல துறைகள் மற்ற பல திட்டங்கள் எடுத்தாலும் இதே கதைதான். ஆனா மோடி அரசினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்ஜெட்ல வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குகிற திறன் இருக்கிறது, பொட்டன்ஷியல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லக்கூடிய மூலதன செலவு அல்லது முதலீட்டு செலவு அல்லது நிலை செலவுன்னு நம்ம சொல்லுவோம், அது அதிகரிக்கப்பட்டிருக்கு, அதன் மூலமாக வேலைகள் உருவாகும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. ஆனா நமக்கு தெரியும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயே பல ரகங்கள் இருக்கு. நீங்க வந்து சமூக துறைகள், இப்ப வந்து கல்வி சுகாதாரம் இந்த மாதிரியான துறைகள்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தினா அதுல வேலை வாய்ப்புகள் வரும். ஆனா மோடி அரசாங்கத்தின் கீழ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா எதுல அது வந்து பிரதிபலிக்குதுன்னா, வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்கள் ஃபாரின் மெஷினரிஸ் வாங்குவதுலதான் வந்து அதிகமான தொகை என்பது செலவிடப்படுகிறது. அவங்க பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த மூலதன செலவுகள் மூலமாக நம்ம வந்து திட்டங்களை செலவழிக்கும் போது வேலைகள் அதிகமாகுங்கிறாங்க. ஆனா வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்கள் வாங்குவதற்குத்தான், இறக்குமதி செய்வதற்குத்தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவழிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, அது இங்கே எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்கும், இங்கே எப்படி உற்பத்தியை அதிகரிக்கும்? வெளிநாட்டுலதான் வந்து பண்றாங்கன்னா அங்க உற்பத்தி அதிகரிக்கும், அங்க இருக்கிற தொழிலாளிகளுக்கு வேணா கொஞ்சம் வேலை கிடைக்கலாம். ஆனா இங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டாக இருந்தாலும் உள்ளூர் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இந்த முறையில கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்துவது என்பது உதவாது. அப்புறம் இன்னொரு மாயை என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்ஜெட்ல வந்து தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குகிற ஏற்பாடு அதை வந்து நாங்க சுலபமாக்கி இருக்கிறோம், வங்கி கடன் வழங்குகிற ஏற்பாட்டை சுலபமாக்கி இருக்கிறோம். இப்ப வங்கி கடன் வந்ததுன்னு சொன்னா இந்த நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுடைய உற்பத்திய அதிகரிப்பாங்க, அதன் மூலமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய அனுபவம் என்ன, கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்க வந்து வரி சலுகை கொடுத்தாலும் அல்லது ஊக்கத்தொகை கொடுத்தாலும் அல்லது பல்வேறு வங்கி கடன் வசதிகளை நீங்கள் சுலபமாக்கினாலும் அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, வேலைகள் அதிகரிச்சதை நம்ம பார்க்கல, மாறாக இதன் மூலமாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடைய லாபம் உயர்ந்தது என்பதைத்தான் பார்க்கிறோம். ஏன் சொன்னா, இந்த செலவினங்கள் மக்கள் கையில வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தல. வாங்கும் சக்தி அதிகப்படுத்தப்படல அப்படின்னு சொன்னா வாங்கும் சக்தி ஏன் அதிகரிக்கல, வேலை வாய்ப்புகள் இழப்பு என்பது நடக்கிறது, வருமானம் குறைவாக இருக்கிறது, விலைவாசி அதிகமாக இருக்கிறது, இதன் காரண கையில வந்து வாங்கும் சக்தி இல்லை. வாங்கும் சக்தி இல்லைன்னா மார்க்கெட்ல வரக்கூடிய சரக்குகளுக்கான கிராக்கி டிமாண்ட் என்பது அதிகரிக்காது, அது வந்து குறையும். அதனால என்னதான் இந்த அரசாங்கம் வாய்வீச்சு செய்தாலும்
உள்நாட்டு வெளிநாட்டு கார்பரேட்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினாலும் வங்கி கடன் வசதிகளை சுலபமாக்கினாலும் அந்த தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்கள் உற்பத்தியை அதிகரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உற்பத்தி அதிகரிச்சு சரக்குகள் வந்தா மார்க்கெட்ல தேங்கிதான் கிடக்கும், வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா வாங்கும் சக்தி குறைவாக இருக்கிறது. அதனால ஒட்டு மொத்தத்துல அரசாங்கத்தினுடைய இப்படி பல நடவடிக்கைகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பதிலாக கார்பரேட்டுகளுடைய தொழில் நிறுவனங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கு இட்டு செல்கிறதுங்கிறது. அடுத்தது என்னன்னா சிறு குறு நடுத்தர தொழில்கள், அதுக்கு நாங்க நிறைய உதவி செய்யறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அடிமேல் அடி எந்த துறைக்குன்னா சிறு குறு நடுத்தர தொழில் துறைக்கு தான். 500,000 செல்லாதுங்கிற டிமானடைசேஷன், அடுத்தது ஜிஎஸ்டி வரிகள், அடுத்து வந்த பெருந்தொற்று, இதுல செமத்திய அடி வாங்கி அந்த துறை தட்டு தடுமாறி கொண்டு இருக்கிறது. இப்ப இவங்களுக்கு வங்கி கடனை ஏன் சுலபமாக்க கூடாது, யார் யாருக்கோ கொடுக்குறீங்க, இந்த துறைக்கு ஏன் கூடுதலா கொடுக்க கூடாதுங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப இதுல கூட சிறு குறு நடுத்தரன்னா மூணு வகை இருக்கு, சிறு குறு நடுத்தர அப்படின்னு மூணு சேர்ந்ததுதான் இந்த துறை. இந்த துறையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூனிட்டுகள் 6,33,00,000. இதுல 99% சிறு தொழில் யூனிட்டுகள் தான், சிறு குறு நடுத்தரங்கிறதுல 99% சிறு தொழில் யூனிட்டுகள் தான். ஒரு 331,000 யூனிட்டுகள் வந்து குறு தொழில், வெறும் 5,000 யூனிட்டுகள் தான் நடுத்தர தொழில் நிறுவனங்களாக இருக்கிறது. அதே போல இந்த துறைகள் வந்து எத்தனை தொழிலாளிகளை வேலைக்கு பயன்படுத்துகிறது பார்த்தா, இந்த சிறு தொழில் என்பது 11 கோடி பேரை வேலைக்கு வைத்திருக்கிறது, குறுந்தொழில் என்பது 32,00,000 பேருக்கு வேலை கொடுக்கிறது, நடுத்தர தொழில் துறை என்பது 2,00,000 பேருக்கு தான் வேலை கொடுக்குது. அப்போ இந்த சிறு குறு நடுத்தர தொழில் துறையின் மூலமாக வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னா எந்த துறைக்கு வாய்ப்பு இருக்குன்னா சிறு குறு நடுத்தர இல்ல மைக்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த சிறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவி செய்தால்தான் வேலை வாய்ப்பு சுலபமாக அதிகரிக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல இந்த துறைக்கு வழங்கி இருக்கக்கூடிய கடனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா குறு தொழிலுக்கும் நடுத்தர தொழிலுக்கும் மிக அதிகமான அளவு கடனும் மைக்ரோ துறைக்கு மிக குறைவான கடன் வசதியும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சிறு குறு நடுத்தர தொழில் துறையில் கூட அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய மைக்ரோ என்டர்பிரைசஸ் மேல கவனம் மிக மிக குறைவாக இருக்கிறதுங்கிறது தான். அப்போ மோடி அரசாங்கத்தினுடைய கண்ணை சில விஷயங்கள் மறைத்து கொண்டு இருக்கிறது. அது இந்த நவீன தாராளமய மந்திரம் என்பது அவர்களுடைய கண்ணை மறைத்து கொண்டு இருக்கிறது. இந்த நவீன தாராளமய பாதை என்பது பெருந்தொழில் நிறுவனங்களை சார்ந்து மட்டுமே வளர்ச்சி என்கிற முறையில போய்கொண்டு இருப்பதால் தான் இதன் மூலமாக பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியல, இந்த கொள்கை மூலமாக வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க முடியல. அதனால இந்த அரசாங்கம் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க இயலாத கையாலாகத்தனம் கொண்ட அரசாங்கம்ங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய கொள்கை அப்படி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு இந்த அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் வருகிற தேர்தலில் இந்த அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும். இதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.